நாட்டில் நடைபெறுகின்ற உள்நாட்டு போரின் காரணமாக அங்கே பாதிக்கப்பட்ட தமிழர்களை மீட்டு வருவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து அதே நேரத்தில் மறுவாழ்வுத்துறை மூலமாக தமிழ்நாடு சார்பாக துறை சார்பாக தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அழைத்து வருகின்ற நிலை தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுவரையிலும் 247 பேர் சூடான் நாட்டிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து அவர்களுடைய இல்லம் வரையிலும் பாதுகாப்பாக அழைத்து அவர்களுக்கு செல்லப்பட்டு உள்ளது. தொடர்ந்து அரசினுடைய உதவியோடு அவர்களை அழைத்து வந்திருக்கின்றனர். இன்றைக்கு நானும் துறை சார்ந்த அமைச்சர் என்ற முறையில் நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இங்கே வந்தவர்களை வரவேற்று பாதுகாப்போடு அழைத்து செல்வோம். இன்னைக்கு மட்டும் 12 பேர் வந்திருக்காங்க, தொடர்ந்து வந்துன்னு இருக்காங்க. இதுவரையிலும் 247 பேர் வந்திருக்காங்க. 12 பேர் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்க? திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னையை சேர்ந்தவங்க, சிதம்பரத்தை சேர்ந்தவங்க, விருதாசலத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க அங்கே கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தொடர்பு கொண்டு அவர்களை மீட்டு வருகின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 300 பேருக்கு மேலே தகவல் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இப்போ 247 பேர் இதுவரையிலும் வந்துள்ளார்கள். மீதம் இருந்தால் அவர்களே அழைத்து வருவது தமிழக அரசினுடைய பொறுப்பான செயல். நாட்களே கிடையாது, அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுன்ற வழியில் உடனடியாக அழைச்சின்னு வர்றது தான் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அங்கே ஒன்றிய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த தூதரங்கம் மூலமாக இந்திய தூதரங்கம் மூலமாக தான் இந்த வழிகாட்டுதலோடு அழைத்து வரப்படுகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அவருடைய செலவினங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இல்லம் செல்லும் வரை பாதுகாப்போடு அழைக்கின்றது. நம்முடைய துறை சார்பாக அந்த பணிகள் நடைபெறும்.